ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டே இன் மை லைஃப் டிஏஎம்எல் தான், ஒரு வ்ளாக் மாதிரி தான். ஆக்சுவலாக டூரிங் லாக்டவுனில் எப்படி இருக்குது, ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஏன் காலையில் நான் சாண்டி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கவுமே வந்து சாண்டி வந்ததுலேருந்தே ஒரு ஹேபிட் எப்படின்னா, காலையில் எந்திரிக்கவுமே வெளியே வந்து சாண்டியோடு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வேலையெல்லாம் இருந்தால் வரமாட்டேன், ஆனால் ரொம்ப வேலை இருந்தாலுமே வந்து இவனை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ரோஹித்தும் அதே மாதிரி தான், வெளியே வந்து ஃபஸ்ட்டு போய் சாண்டிகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா காலையில் இவன் வந்து தூங்குவான், முக்கால்வாசி தூங்குறனால வந்து ரொம்ப குதிச்செல்லாம் விளையாட மாட்டான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவனை கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்டி தூங்குறியா? அந்த சைடு தூங்குறா சாண்டி. எந்திரிப்பா, அந்த சைடு தூங்குப்பா சாண்டி. சாண்டிமா, தூக்கமாக வருது உனக்கு? நான் போகணும்ல வீட்டுக்குள்ளே. சாண்டி சாண்டிமா, ம் சரி அஞ்சு படுக்கப்பா, அஞ்சு படுப்பா, எந்திரிப்பா, ஏ தூக்க முடியலப்பா, எந்திரிப்பா, அது எந்திரி எந்திரிமா, எந்திரிமா, ம் சரி சரி ம் சரி. சாண்டி சாண்டி, சாண்டி குட்டி, சாண்டி குட்டி, சாண்டி சாண்டி, என்னப்பா சாண்டி, சாண்டி என்னப்பா, இங்கே சோஃபா பேப்பர் போடு, அங்கே போய் பேப்பர் போடு. டேய் டேய் சாண்டி, சரி நான் போகிறேன், விளாட முடியாது, எனக்கு வேலை இப்போ வந்து இந்த இப்போ வந்து கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து, மறுபடியும் லாக்டவுனு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்துட்டு டீ காஃபியெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மலான வேப்பலை, ஒரு சைடு நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன்ல, அது வந்து நார்மலான வேப்பலை. இந்த சைடு வந்து இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மலவேம்புன்னு சொல்லுவேல, மலவேம்பு கஷாயம்லாம் குடிப்போம் இல்லையா காய்ச்சலுக்கு, ஸோ அந்த மாதிரி தான் மலவேம்பு. ஆக்சுவலாக இந்த ரெண்டு மரமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்குது, ஆக்சுவலாக மரம் ஆகலை, குட்டி செடியாக தான் இருக்குது. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு மூணுனுக்கு, அதில் ஒரு அஞ்சாறு இனுக்கு வந்து அம்மா வந்து பறிச்சிட்டு வந்து வச்சுருவாங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து ஆவி பிடிக்கிறதுக்காண்டி இது எல்லாத்தையும் போட்டு, இனி என்னென்ன போடணும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறதுக்காண்டி தான் அதை பிடுங்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து காலையில் கொதிக்க வச்சிட்டோன்னா காலையில் ஒருக்கா பிடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒருக்கா அதே இதை மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு எல்லாருமே ஒருக்கா வந்து ஆவி பிடிச்சிக்குவோம். டெய்லி இதுதான் இப்போ காலையில் ஆனாலே ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபிலாம் நிப்பாட்டிட்டு இதை தான் போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த இலை கூட வந்து உடையும், கிளியாது, உடையும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இலை, கொஞ்சம் படப்படன்னு உடையும். இந்த இலையும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து சளிக்கெல்லாம் நல்லது, இந்த ஆவி பிடிக்கிறதோ இதை சாப்பிடவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இதையுமே பார்த்திங்கன்னா இந்த இலையோடு போட்டு அப்படியே கொதிக்க வச்சுருவேன். பார்த்திங்கன்னா அது உடையும் இந்த இலை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அரை இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான், அப்படியே நான் உருவியெல்லாம் போடலை, அப்படியே மடக்கி அப்படியே உள்ளே வச்சிட்றேன், அந்த காம்போடையே உள்ளே வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த இலையும் ஒன்று ரெண்டாக அப்படியே கசக்கி அப்படியே உள்ளே போட்டுடலாம்.
ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கொதிச்சு அந்த தண்ணியை நம்ம ஆவி பிடிச்சோன்னா வந்து ரொம்ப நல்லது. வேப்பிலை ஆகட்டும், மலைவேம்பாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கற்பூரவல்லி ஆகட்டும், எல்லாமே நல்லது. இதோட இன்னொரு ஐட்டம் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நார்மலாகவே சும்மா வெறும் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம ஸ்டீம் பண்ணாலே பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக் தான் மஞ்சத்தூள் வேப்பிலை எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சுவாசிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் காலையில் பார்த்திங்கன்னா இது தான் காலையில் காலையில் கொதிக்க வச்சு வச்சுருவோம். இப்போ இது கொதி வரட்டும், ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொதிச்சிடுச்சு, சைடில் இறக்கி வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். அதை ஊற்றிட்டு இதில் வந்து என்ன போட போகிறோன்னா கபசுர குடிநீர் இருக்கு இல்லையா, அது தான் ஆக்சுவலாக அந்த பொடி மாதிரி நாட்டு மருந்து கடையில் விற்கிது இல்லையா, அது வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நிறையா குடிக்க முடியாது, ஏன்னா கசப்பு எல்லாமே இருக்கும், கசப்பு ஜாஸ்தியாகலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை கால் டம்ளராக, தம்பிக்கெல்லாம் கால் டம்ளராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக உட்கார வச்சுருவோம், வெள்ளமாவது கையில் கொடுத்துட்டு. ஸோ இது வந்து குடிக்கிறது நல்லது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் நல்லது. அப்படியே இது இல்லாட்டினாலும் கஷாயமாவது ஏதாவது ஒன்று போட்டு குடிப்போம், இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் தட்டிட்டு அந்த மாதிரியும் அவிய வச்சு குடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை அவிய வச்சு வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் வந்து உட்காந்துட்டு அப்புறமா சேர்ந்து பிடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு முடிச்சுட்டு சமைச்சிட்டு மத்தியான சாப்பாடும் நான் காலையிலே சமைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம், ஏன்னா காலையில் சும்மா தான் உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய், தண்ணியெல்லாம் ஊற்றி அவிய வைக்கக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு எடுத்தோன்னா நல்லா குழஞ்ச மாதிரி அவிஞ்சிரும். சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சு வச்சுருக்கேன், அப்புறம் வந்து புளி சாம்பாருக்காண்டி ஊற போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா மாவு ஆட்டணும். ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எல்லாமே ஒரு அரை டம்ளர் தான் இருந்துச்சு. ஸோ அதை கணக்கு பண்ணி நான் ஒன்றா எல்லாமே அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா ஊற போட்டுட்டேன். ஆக்சுவலாக காலையிலே எந்திரிக்கவும் ஊற போட்டதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வந்து ஊறிடுச்சு. இப்போ நான் காலையில் டிஃபன் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆட்டுறதுக்காண்டி போடுறேன். ஏன்னா இது வந்து நான் மத்தியானம் நான் சமையலுக்குள்ளே ஆட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும், இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து இதை ஆட்டுறதுக்காண்டி வரணும். சமையல் வேலை நடந்துகிட்ருக்கும் போதே வந்து நம்ம சைட் பை சைட் மாவாட்டுற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய அலுப்பாக தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஆட்டிட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சமாக இருந்ததுனால எல்லாமே ஒரே உரலில் போட்டு நான் ஆட்டிட்டேன். இதை அப்படியே எடுத்து தான் நான் கலக்கி வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆக்சுவலாக ஆட்டிட்டு நான் அதை அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டேன், ஏன்னா லன்ச் டைம் கொஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிம்பிள் லன்ச் தான் இல்லையா, ஒரு சாம்பார் எண்ணெய் கத்திரிக்காய் சாதம் அவ்வளோதான் வச்சுருந்தேன் நான், அதோட அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் ஆட்டி அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சமாக மாவு இருக்கிறனால நான் வந்து இதிலே கரைச்சி வச்சிடுறேன். பொங்குனதுக்கப்புறமா என்னனாலும் நம்ம மாற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்புறம் தானே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதுலேயே கல்லை மட்டும் எடுத்து மாவை ஃபுல்லாக வலித்து விட்டுட்டு இதுலேயே, அதாவது என்ன சொல்கிறது, மாவாட்டுற அந்த ட்ரம் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து தீர தீர மாவு ஆட்ட வேண்டியதாக தான் இருக்குது, ஏன்னா லாக்டவுனால் வந்து கடை இல்லை. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு போய் கடையில் போய் வாங்குவோம், பேக்கெட் மாவு வாங்கிக்குவோம், இல்லை நியர்பை யாராவது விற்பாங்க அப்படியெல்லாம் வாங்கலாம். ஆனால் இப்போ லாக்டவுனால் கடையே சுத்தமாக இல்லை, ஒரு கடை கூட இன்னியெல்லாம் ஓப்பனே எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. காய்கறி கடை இது மட்டும் பார்த்திங்கன்னா வண்டியில் தான் வருது, அதுவும் கடை இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிற உளுந்து போட்டு ஆட்டியாச்சு, இதை வச்சு தோசை ஏதாவது மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கடை திறந்தாதான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் போல் கடை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
இப்போ வந்து இந்த மாவுக்கு தேவைக்கு தக்கன மட்டும் கல்லுப்பு போட்டு கரைச்சி வைக்கிறேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சால்ட் அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டேன். கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு கரைச்சோன்னாவே சரியாயிடும். நம்ம கை போட்டு கரைச்சாதான் அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் புளிக்கும். கரண்டியெல்லாம் போட்டு கலைச்சோம் கரைச்சோம் அந்த மாதிரி வச்சோம் கலக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. ஸோ கை போட்டு நல்லா நல்லா உளுந்து அரிசி எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைக்கும் போது தான் கொஞ்சம் நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வரும். அதுக்குன்னு ரொம்ப நேரமும் வெளியே வச்சிடாதீங்க, அப்புறம் புளிச்சிடும், நல்லா இருக்காது. பொங்கி நல்லா வந்ததுக்கப்புறமே அதை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் எங்கள் அத்தை மாமாலாம் வந்தாங்க, அவங்களோட பேசிகிட்டுலாம் உட்காந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:00 போல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பால் ஊற்றி நான் வந்து தனித்தனியாக போட மாட்டேன், எனக்கு அவ்வளோ அந்த பொறுமை இருக்காது. ஒரு சில நேரம் எனக்கு மட்டும் போடும் போதுன்னா பால் பொங்கினதுக்கப்புறம் டீ தூள் போட்டு இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆனால் முக்கால்வாசி நேரம் எனக்கு டீ போடுறதுனாவே எல்லாம் போட்டு கலக்கி அடுப்பில் அப்படியே வச்சுடுவேன். எனக்கு அப்படி ஒரு பழக்கம், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே டீ போட அப்படி தான் பழகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பால் ஊற்றி டீ தூள் போட்டு இஞ்சியும் போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இது பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் உட்காந்துட்டு இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக இது ஓரளவுக்கு பொங்கிடுச்சு. இந்த பெரிய அடுப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக பொங்கி தள்ளிடும். ஸோ அதனால் வந்து சின்ன அடுப்புக்கு மாற்றணும். பொங்கினதுக்கப்புறம் மட்டும் சர்க்கரை போட்டுக்குவேன். ஆனால் சில நேரம் வந்து சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே போட்டு வேறு வச்சுருவேன், முன்னாடியே போட்டு வச்சு கலக்கிட்டு போயிடுவேன். சர்க்கரை போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அது என்னன்னாலும் சின்ன அடுப்புக்கு மாற்றணும். ஏன்னா இது டக்குன்னு பொங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹாபுக்குள்ளே போயிடும். அது இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஹாபோட ரிவ்யூ வந்து சொல்லுங்கள், பொங்குச்சுன்னா டக்குன்னு உள்ளே போதா, இந்தியன் குக்கிங்க்கு நல்லா இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 95% இந்த ஹாபு ஓகே தான். எந்த பொருளாக இருந்தாலும் வச்சுக்கிற தக்கனை தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதையும் நம்ம எவ்வளோ ஒரு கேர் எடுத்து நம்ம இந்த பொருளை வச்சுக்கிறோமோ அதை பொறுத்தா இருக்குது. ஏன்னா ரேட்லாம் நம்ம ஜாஸ்தியாக போட்டு வாங்குகிறோம் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம பக்குவமாகவும் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, என்ன விட்டாலும் இது வந்து பொங்கி தள்ள தான் செய்யும் ஓகேவா. ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு மறந்துடும், பொங்கி தள்ள தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து என்ன பண்ணணும்னா டக்குன்னு எல்லாம் பர்னர்லேருந்து எல்லாம் எடுத்து டக்குன்னு தொடச்சிட்டோன்னா அது நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே உட்காண்ட்ருக்காங்க. இப்போ வந்து தம்பி கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுவான், சாண்டி கொஞ்சம் நேரம் விளாடும், இல்லைன்னா அம்மா அந்த கார்டன் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் அத்தையும் வந்திருக்கனால எல்லோரும் பேசிட்டு உட்காருவோம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா லாக்டவுன் டேஸே வந்து இப்படி தான் போகுது. கிட்டத்தட்ட இப்போ தான் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தம்பிக்கு எப்போ ஸ்கூலில் வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ எனக்கு அப்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே லாக்டவுன் அப்படி தான் இருக்குது. எனக்கு எந்த வித்தியாசமும் இப்போ புதுசாக லாக்டவுன் போட்டதுனாலலாம் எனக்கு தெரில. தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா தம்பி வீட்லேயே இருக்கிறனால எனக்கு எந்த வித்தியாசமும் அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. பிஃபோர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் தெரியும். சரி, இந்த டீ கொண்டு போய் ஃபஸ்ட் வந்து அத்தைக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க வந்து பெரிய டீ லவர், ஆனால் இப்போல்லாம் பாவம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இல்லாதனால ரொம்பலாம் டீ எல்லாம் அப்படியெல்லாம் குடிக்க முடியல. ஏன்னா எங்கள் அத்தை வந்து ரொம்ப டீ பிரியர், அவங்க ஃபேமிலியே அப்படி தான். அதனால் வந்துட்டு எப்போவுமே அவங்க வந்தால் டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்துட்டு அத்தை உட்காந்து மெல்ல டீ குடிக்கட்டும். சாண்டி 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 நல்லா ஏறி உட்காரு. ஏன் குலைக்கிற இருந்திருந்த அப்படி குலைக்குது வருங்கம்மா. வேணும் வேணும் நீ ஒருத்த கையை விட்டு ஓட்டி என்கிட்ட வாங்க போற. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் டீ குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அம்மா பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து முந்தானியத்தெல்லாம் மழை இருந்துச்சு, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் மழை இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுருந்தோம். பக்கத்தில் பைப் போட்டு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுட்டு தான் அம்மா ஊற்றுறாங்க தண்ணி. உங்களுக்கு வந்து அப்படியே சின்னதாக நான் கார்டன் அப்டேட் காமிக்கிறேன்.
இது வந்து அந்த அதாவது இது அந்த அரளிப்பூ செடியிலே கீழேருந்து சைட்லேருந்து அப்படியே முளைச்சி வந்திருக்கு. அதே வேர்லேருந்து கீழேருந்து வந்திருக்கு. ஓரளவுக்கு பூ பார்த்திங்கன்னா நல்லாவே பூக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கலரும் டார்க்காகிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதை விட லைட் கலராக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் கலர் டார்க்காகிட்டுருக்கு. அப்புறம் செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா, செம்பருத்தி செடி வந்து கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இந்த புயல் காற்று அடிச்சது இல்லையா, அப்போ அதில் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு செடி. இப்போ ஓரளவுக்கு மழை விழுந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. வாழைக்கண்டும் பிக்கண்டெல்லாம் நிறையா வந்து ரெண்டு சைட்லாம் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்குது. காற்றடிச்சதுல தான், அந்த புயல் காற்று அடித்ததில் தான் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு, செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாழை வாழை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாழை மரம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அந்த இலையெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு தென்னை மட்டும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு ஹைட் வந்திருக்கு. அந்த பாருங்கள் வாழை இலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இதில் வந்தால் கொஞ்சம் நிறைய பிக்கண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். மழை விழுகவும் பார்த்திங்கன்னா நல்லா கீரை நல்லா தலைஞ்சிருக்கு. கீரை வந்து ஓரளவுக்கு நல்லாவே தலைஞ்சிருக்கு, அதாவது ஒரு ஒரு நேரத்துக்கான பொரியல் செய்யலாம் அந்தளவுக்கு தலைஞ்சிருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கீரை இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு மட்டும் பிச்சுட்டு நம்ம சமைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எந்த ஒரு மருந்தும் போடலை, எதுவுமே கிடையாது. மழை விழுந்ததெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. ஸோ சரியான சத்துள்ள ஃபுட்டு, அதெல்லாம் எந்த ஒரு மருந்தும் போடாமல் வளர்றதெல்லாம், உரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னடா சாண்டி, என்னடா சாண்டி, சாண்டி பா கழட்டி விடுறப்ப. இந்த சைடும் ஆனால் இந்த வாழை மட்டும் என்னன்னு தெரில, அவ்வளோக்கா வந்து ரொம்ப சீக்கிரம் வரமாட்டேங்குது. வாழை இல்லை தென்னை, சாரி. ஏன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லையா, அது வந்து பச்சை இளநீ, இது வந்து செவ்வளனி. இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது வரதுக்கு. அப்புறம் புதுசாலாம் செடியெல்லாம் ஒன்றும் கார்டன்லலாம் வைக்கலை. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் மண் போட்டு ஒசத்திருக்கோம். நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ரொம்ப இறக்கமாக இருக்கும். மண் போட்டு கொஞ்சம் ஒசத்தி வச்சுருக்கோம். இன்னிமே மண் போடணும் பத்தலை. மண் போட்டதுக்கப்புறம் தான் அடுத்த மாதத்துலேருந்து அம்மா விதையெல்லாம் இன்னி போட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து ஆணி ஆடிக்கு மேலே தான் விதையெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா அடுத்த மாதத்துலேருந்து விதை போட ஆரம்பிப்பாங்க. மருதாணி புங்கங்கண்டு எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மலைவேம்பு. இங்கே ஒரு மரமும் அப்புறம் இந்த சைடு ஒரு மரமும் வச்சுருக்கோம். அந்த நார்மல் வேப்பலை பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியே இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் வளர்ந்துருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் லாக்டவுன் டேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்படி வந்து வெளியே உட்காந்துட்டு தான் நாங்கள் முக்கால்வாசி நேரத்தை வந்து கழிக்கிறோம். சாண்டி இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. பாவம் அவனுக்கும் போர் அடிக்க தான் செய்யுது. ஒரு நேரம் சாண்டியோட விளாட்றான், சைக்கிள் ஓட்டுறான், இப்படி தான் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.